அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லாருக்கும் இப்போ ஒரு கோல்டன் சான்ஸ். ஐயா கூட நீங்க உட்கார்ந்து பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இது மாதிரி அமையறது கொஞ்சம் ஸ்வேர், நாட் ஈஸி. ஓகே, ஸோ நீங்க பண்ண வேண்டியது, நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளை வந்து ஐயாட டைரக்டா கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அந்த ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா ஏற்கனவே கேள்வி பாக்கி இருந்தது, லாஸ்ட் டைம் தொடரல, அதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வாசியை அடக்க வேண்டாம் என்கிறார் அகத்தியர். இதில் மனம் செம்மையாதால் என்பதன் பொருள் என்ன ஐயா அப்படின்னு கேட்க. அதாவது இந்த நிறைய பயிற்சிகள் முயற்சிகள் எல்லாமே எதுக்காகன்னு சொல்லி சொன்னா, மனசு சரி பண்றது, நோக்கம் வந்து மனசு சரி பண்றது தான். மனசு தான் அதான் முக்கியம் ஒழிய வேற எதுக்காகவும் இல்லைங்கிறது தான். அதனால எல்லா பயிற்சி முயற்சிகளுக்கும் போனாலும் அதனுடைய விளைவாக மனசு சரியா வரணுங்கிற ஒரே இதுதான். இப்ப நாம வந்து எடுத்த இடத்துலயும் மனசை மட்டும்தான் பேசுறோம். இந்த மனசுல வந்து சரியாகுதுன்னு சொல்லி சொன்னா அது தனித்தானே சரி பண்ணிக்கிடுது, நாம தொந்தரவே பண்ண வேண்டியதில்லை. அது நம்ம சரியாகுதுங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அது இயற்கையிலேயே நல்லா தான் இருக்கு. இதுல இப்ப இந்த இதுவுடைய இந்த அணுகுமுறையினால, பல விதமான அணுகுமுறையினால இந்த மனசை சரி பண்றதுங்கிற ஒரு அணுகுக்காக தான் பண்றாங்க. இப்போ மொத்தத்துல வந்து அதுக்காக நம்ம எதுவுமே கூட பண்ண தேவையில்லைங்கிறதான் ஒன்று சொல்றோம். தனித்தானே சரி பண்ணிக்கிடுது, நாம சரியாகணும்னு நம்ம சரி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அதனால அதை நம்ம இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதனால நம்ம கான்செப்ட் படி நீங்க மனசை ஃப்ரீயா விட்டா போதும், அதை நீங்க தொந்தரவு பண்ணாம இருந்தா சரிதான்ங்கிற மாதிரி நாம சொல்றோம். மற்றதுல என்னெல்லாமோ பயிற்சி கொடுத்தாலும் பயிற்சியினுடைய நோக்கம் என்னன்னா கடைசி ரிசல்ட் இதுதான், மனசை சரி பண்ணணுங்கிறது தான். மனசை எப்படி சரி பண்ணணும்னு சொன்னா, நீங்க விட்டுட்டாங்க சொன்னாலே சரியாயிடும், நம்ம ஒண்ணும் சரி பண்ண வேண்டியதும் இல்லைங்கிற மாதிரிதான் அதுலயும் இருக்குது. ஓகே, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் சைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. எஸ்இ நேம்ல இருக்காங்க, அன்மியூட் பண்றேன். நீங்க உங்க பேரு, எந்த இருந்து பேசுறீங்க, ஊரு சொல்லிடுங்க. அன்மியூட் பண்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. அன்மியூட் ஆக மாட்டேங்குது. ஆயிடுச்சு, பேசுங்க. ஹலோ ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் சதீஷ், நான் சென்னையில இருந்து கூப்பிடுறேன். சென்னையில எங்க? சென்னையில பெரம்பூர்ல இருந்து கூப்பிடுறேன். சரி சரி. இல்ல, உங்ககிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேக்குறாங்க, ரொம்ப நிதானமா பதில் சொல்றீங்க. சரி, பட் இந்த நிலைப்பாடு வந்து என்னதான் புரிதல் இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு ஆட்களுக்கு உடனே அது சிக்க மாட்டேங்குது, என்ன காரணமா இருக்கும் ஐயா? அது இப்போ கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் சாந்த நிலையில இருக்கு, அப்புறம் திருப்பி ஆட்டோமேட்டிக்கா அதோடைய ஹேபிட் பேட்டர்னுக்கே போயிடுது. திருப்பி நம்ம அதை வந்து ரீகலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரியே தொடர்ச்சியா ஏற்படுது. இல்ல, இப்ப நீங்க மனச வந்து எப்பவுமே ஒரே நிலையில இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, எந்த இதுவும் அதை டச் பண்ணக்கூடாது, நார்மலா ஒரு அது பாட்டில் விட்டுணும்னு தான் யோசிக்கிறேன். பட் அது கொஞ்ச நேரத்தில் இருக்கு, திரும்பவும் அந்த ஹேபிட் பேட்டர்னுக்கு திரும்ப போயிடுறது. இல்லை, இப்போ நம்ம கான்செப்ட்லயே நீங்கள் மனசை ஃப்ரீயாக விட்டுருங்க, அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கன்னு நம்ம சொல்கிறோம். வேறு நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலையில வைக்கணும்னுட்டு ஏன் நினைக்கிறீங்க, அவரோட ஒரு முடிவு எடுக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ ஒரு கேள்விகள் கேட்குறாங்கன்னு வச்சிங்களா, ஒருத்தர் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக இருக்காருன்னா அவர் தன்னுடைய மனதை யூஸ் பண்ணி ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் அந்த வேலையை செய்கிறாரு இந்த காலகட்டத்தில். சரி, அப்படி செய்யும் போது தன்னுடைய மைண்டை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போயிடுது. சரி, அந்த விஷயத்தை தான் நான் கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்.
இல்ல அது போட்டோம் அது எங்க வேணாலும் போட்டோம் அது ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் அது பலவிதமான ஒரு ஷேப் எடுத்தா தான் காரியங்களுக்கு பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு எதையாவது ஒன்னா நீங்க வேகமா சாதிக்கணும்னா கொஞ்சம் அவசரமா நீங்க செய்ய வேண்டிய இதுகளுக்காக கொஞ்சம் ஒரு வேகமா செய்யற மாதிரி உங்களுக்கு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணாதான் சிலதுகள்லாம் செய்ய முடியும். சிலது பரபரப்பா கிரியேட் பண்ணியும் செய்ய முடியாது, நிதானமா தான் சிலது செய்ய முடியும். அப்ப இந்த வேலைக்கு தகுந்த மாதிரி மைண்ட் வந்து அதுக்கு அடுத்தது தகுந்த மாதிரி அந்த ரோல் எடுத்துக்கலாம். அப்ப அது ரோல் வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம், ஒரே ரோல்ல இருக்கணும்ட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதனால மொத்தத்துல வந்து உங்க கவனம் வந்து செய்ய வேண்டிய வேலைகளுக்கு தான் உங்களுக்கு இருக்கணும். உங்க மனசு அதுக்கு தகுந்த மாதிரி தானாவே ஃபார்ம் ஆயிடும். இப்ப நீங்க பரபரப்பா செய்யறதோ நிதானமா செய்யறதோ வந்து தானா வந்துடும். நீங்க நிதானமா இருந்துகிட்டு நிதானமா செய்யற வேலையை அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பரபரப்பை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு நீங்க அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். உங்களுடைய வேலை, உங்களுடைய கவனம், உங்களுடைய நோக்கம் வந்து செயல்ல தான் இருக்கணும். செயல்ல நீங்க ஈடுபடும் பொழுது இது எமோஷன் வந்து நம்மளுக்கு பின்பலமா பக்கபலமா இருந்து செயல்படும். இல்ல அது பல வருஷமா இருக்கிற ஹாபிட் பேட்டர்னால அது பிசிக்கல் லெவல்லயும் கொஞ்சம் எஃபெக்ட காட்டுதுங்க. அது நம்மள கையில எடுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அது அதோட பிஹேவியர் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப வீரியமாக இருக்கு ஐயா. அதனாலதான் கேட்டேன். இல்ல நீங்க உங்களுக்கு அது தேவையில்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுவே சரி பண்ணிவிடாது. நீ உங்க ஃபீலிங்கே வந்து அது சரி பண்ணிவிடும். இப்போ நீங்க தேவையில்லாம கொஞ்சம் டென்ஷன் ஆறீங்க, தேவையில்லாம நிதானத்தை விடுறீங்கன்னு சொல்லி இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும். அது தெரிஞ்சதுன்னு சொன்னா அந்த மனசு அதுவே அதை பார்த்துக்கிடும். நீங்க அதை என்ன தேவையில்லாம வருது, ஓவர் டோஸா இருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்ணா மட்டும் போதும். அது நீங்க ஒழுங்குபடுத்த நினைச்சீங்கன்னா பழைய எம்ஜன் தான் டென்ஷன் ஆயிடும். அதுவும் புரியுது. அது அதை ஒழுங்குபடுத்த நினைச்சா அதோடைய வலிமை அதிகமாகிறது தெரியுது ஐயா. சரி அப்ப அவ்வளவுதான், அது வந்து தானா சரிபடுறதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கு நீங்க அவசரப்படாதீங்க, தானா சரியாகிறதுக்கு டைம் கொடுங்க. உங்களுடைய வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் நான் யூடியூப்ல. நீங்க இந்த நிலையை வந்து நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணது வந்து ரமரருடைய வாழ்க்கையிலையும் புத்தருடைய வாழ்க்கையும் பார்த்து அதுல ட்ரேஸ் பண்ணலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சரி, நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், புத்தர் கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி சஃபரிங்ஸ், ஹியூமன் சஃபரிங்ஸ் வந்து ரீசன் என்னன்னு கேட்கும் போது அது அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அம்பு உடம்புல குத்துச்சுன்னா அந்த அம்பு எங்கிருந்து வருதுன்னு தோணிப்பீங்களா, இல்ல அதை எப்படி நீக்குறதுன்னு பாப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. உங்களுடைய புரிதல்ல இந்த சஃபரிங்ஸ், ஹியூமன் சஃபரிங்ஸ் எதனாலயா, கர்ம வினைகள்னாலயா, இல்ல அது என்ன காரணங்களா இருக்கையா? இப்ப நான் என்ன சொல்றேங்கன்னா நீங்க புறத்துல ஒரு சூழ்நிலைதான் உங்களுக்கு சில இதுகள் எல்லாம் கிரியேட் பண்ணுதுன்னா புற சூழ்நிலைக்கு காரணம் வந்து கர்மானி சொல்லலாம். பட் இருந்தாலும் மனசுல உள்ள இதுகளுக்கு வந்து கர்மானி நம்ம சொல்ல முடியாது. மனசு ஒருத்தர் ஒருத்தர் மனநிலையும் வேறுபாட்டு பட்டு இருக்குங்களா? சிலர் வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க, சிலர் ரொம்ப சின்ன விஷயத்து கூட ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. இல்ல இதுக்கு காரணம் என்னன்னா இப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்னால இதை சரி பண்ணிக்கலாம். ஒண்ணு ஈஸியா எடுக்கிறதும் சஃபரிங்கா எடுக்கிறதையுமே நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுனால சரி பண்ணிக்கலாம். அப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டனால கர்மாவை சரி பண்ண முடியுமான்னு நம்ம சொல்ல முடியாது. கர்மா வந்து உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வரத்தான் செய்யும். ஆனா எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க உங்க மனசை ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க மனசாவில் ஃப்ரீயா இருக்கும். இல்ல என்ன ஒரு ஸ்பெசிபிக்கா கேக்குறேன்னா, இப்போ நீங்க சத்சங் பண்றீங்க இந்த மாதிரி, இதுல கொஞ்சம் பேர் தான் கலந்துக்கிறாங்க. ஒரு 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 அறிவுபூர்வமான கருத்து, ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கான கருத்து, இதுல இவ்வளவு சில பேர் தான் கலந்துக்கிறாங்க. இது இது எந்த காரணங்களா இருக்க, இது ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்மள சப்போர்ட் பண்ணுதா லைஃப்ல? கலந்துகிறதுக்கு ஒரு கர்மா இருக்கணும், விதி இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? இல்ல அது மாதிரிதான் உங்ககிட்ட கேக்குறேன் ஆக்சுவலா. இப்ப நினைச்சிருந்தா சினிமா பாத்துட்டு இருக்கலாம் பல பேரு, இல்ல ஏதாவது பொழுதுபோக்கலாம், இல்ல மற்ற காரியங்கள் பண்ணலாம் மற்றவங்க மாதிரி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வராங்க, நீங்களும் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரீங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் ஏற்படுத்துறீங்க, அது எதனால இருக்கும்னு நான் கேக்குறேன் உங்ககிட்ட. அது எனக்கு புரிஞ்சிக்க முடியல சிலது. வந்து உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு வந்து கர்மா காரணமா இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட அதை நீங்க எடுத்துக்கிறது உங்களுடைய ஆட்டிடியூடு, இது எல்லாமே அது உங்களுடைய அணுகுமுறை பொறுத்து. இப்ப நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனையான சூழ்நிலையா இருந்தது அல்லது உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு இதுல ஆர்வம் இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஒன்றும் உங்களை இழுத்துட்டு போகாது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க இதுல தான் வருவீங்க. அதனால உங்களுடைய ஆர்வமும் அதுல டிசைட் பண்ணுது. அப்படி டிசைட் பண்ணும் பொழுது
நீங்க இங்க இங்க அறிவுபூர்வமா புரியணும்னுட்டு நீங்க ஒரு முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா அந்த அறிவுபூர்வமான புரிதலுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதனால அதை நீங்க இருக்கிற சூழ்நிலையை நம்ம பயன்படுத்திக்கணும். நன்றிங்க. நன்றி. நன்றி சதீஷ் ஃப்ரம் சென்னை. மியூட் பண்றாங்களா? வேற யாராவது இப்ப கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்றீங்களா? ஓகே, அங்க க்வெஸ்சன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போறேன். ரெண்டாவது க்வெஸ்சன் தெரியுதா? ஓகே, சசிராஜ் ஈரோடு அவங்க கேட்டிருக்காங்க. ஐயா வணக்கம். அகசரணாகதி அடைந்து ஒருவர் விடுதலை பெற்றிருந்தார், அவரிடம் பேசுவதன் மூலமே அதை கண்டுபிடித்து விட முடியும் என்று கூறியிருக்கிறேன். அதாவது அவர் தனக்குத்தானே முரண்படாமல் இருப்பதை அவரிடம் பேசும்போதே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறியிருக்கிறேன். அதை பற்றி விளக்கங்கள் ஐயா. இல்ல, ஒருத்தர் வந்து ஃப்ரீயா இருக்கிறாரு, தனக்குத்தானே முரண்படலன்னு சொல்லி சொன்னாலே அவரு அவருடைய செயல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். அவரு தன்னை சரி பண்ணணும், ஒழுங்குபடுத்தணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்காது. அவர் ஃப்ரீயாவே இருப்பாரு. அந்த ஃப்ரீ ஃப்ளோவை நம்ம ரெகனைஸ் பண்ணிட முடியுங்களா? அதனால அவரு 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 தன்னைத்தானே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா அல்லது ஃப்ரீயா அவர் பாட்டு செயல்படுறாராங்கிறது அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய செயலை வச்சு தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம வந்து ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அவங்க ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்துடுவாங்க. தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தணுங்கிறது இருக்காது. செயலை ஒழுங்குபடுத்துவாங்க, தன்னைத்தானே ஒழுங்குபடுத்துற மகிழ்ச்சி அவங்களுக்கு இருக்காது. அங்க இருந்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அவங்க இன்னொரு கேள்வி கேக்குறாங்க. வணக்கம். நாம் ஃபேஸ் பண்ணும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ப அந்த சிச்சுவேஷனை நிர்வகிக்க இமோஷன்ஸ் வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் தூங்குவதற்காக படுத்துக் கொண்டிருக்கும் போது நண்பர் உறவினர் நம்மை இன்சல்ட் ஆர் பாதகம் செய்த செயல் உதித்து கோபம் ஆத்திரம் உண்டாகிறது. ஆனால் அப்பொழுது நேரடியாக ஃபேஸ் செய்து சரி செய்ய வேண்டியது எதுவும் இல்லையே. இப்போது கோபம் ஆத்திரத்தால் தூக்கம் அல்லவா கெடுகிறது? விளக்கம் தேவையில்லை. இது வந்து நம்ம சொல்லப்போனா சொன்னா சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கோம், அல்லது அவர் எங்கேயோ இருப்பாரு, நாம அங்க இருப்போம், ஒரு போன்ல கூட ஏதாவது பேசியிருக்கலாம். அப்ப நமக்கு வந்து அந்த சூழ்நிலையை வந்து நமக்கு டைரக்டா ஃபேஸ் பண்ணி அதை தீர்வு பண்ண முடியாது. பட் இருந்தாலும் மனசு வந்து தீர்வு கொண்டிருக்கான முயற்சி எடுக்கும். அப்ப மனசு தீர்வு பண்றதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுதுதான் அவங்க டென்ஷன் ஏதாவது வரதான் செய்யும். இப்ப அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னா இந்த தாட் அண்ட் திங்கிங்கிற ப்ராசஸை பண்ணிக்கிறோம். சிலதெல்லாம் அதை பத்தி தாட் வந்துங்கன்னா தாட்டை தாட்டா எடுத்துக்கிடணும், திங்கிங்கா எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துக்கிடணும். திங்கிங்கா எடுத்துட்டோம்னு நினைச்சோம்னா அது நம்மளை இந்த எமோஷனை கொடுக்கும், மற்றது எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அது வெறும் தாட்டா இருந்துச்சுன்னா நம்மளை கிராஸ் பண்ணி போயிடும். நம்ம தூங்குற நேரத்துல அதெல்லாம் பத்தி நினைச்சுக்கிட்டோம்னா அதை தாட்டா எடுத்துட்டு விட்டுற வேண்டியதுதான். நீங்க திங்க் பண்ண வேண்டிய நேரத்துல திங்க் பண்ண வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்துல நடவடிக்கை எடுத்துக்க வேண்டியதுதான். நடவடிக்கை எடுக்க வேண்டாத இடத்துலயும் நீங்க அதை பத்தி திங்கில எடுத்தீங்கன்னு சொன்னா அப்போ நீங்க டிஸ்டர்ப் ஆகத்தான் செய்யும். அதுவும் ஃபேக்டர் தான் அது. நன்றியா. நீ யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? இங்க வந்திருக்காங்க கோபால்சாமி. கோபால்சாமி, உங்களை அட்மிட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கிறத சொல்லுங்க. ரெக்கார்ட் பண்ணி. நான் கோபால்சாமி சென்னையில இருந்து பேசுறேன், வடபள்ளியில இருந்து. நேத்து இது அட்டன் பண்ணிருந்தேன், இந்த பேர் என்ன? ஆமையா. அதுல உடல் வந்து அசைந்தால் அசைந்தால் பலம், மனம் நின்னா பலம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடல் அசைவுனால எப்படி பலம் கிடைக்குதுன்றது புரியல. ஏன்னா உடம்பு அசைறதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது. நமக்குள்ள ஒரு ஆற்றல் இருந்தா தான் அசைக்க முடியும். அசைவுறதுனால நமக்கு எப்படி ஆற்றல் நமக்கு கிடைக்குதுன்றது புரியலையா? அப்புறம் மனம் வந்து என்ன, எப்படி நமக்கு ஆற்றல் கிடைக்குது? இது நேத்தே கேட்கணும்னு இருந்தேன், விட்டுருச்சு, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கறேன். இல்ல, இப்போ நீங்க உடலை வந்து அசைக்காமலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே ஒரு உரைநிலைக்கு போயிடும். அது
ஒரு அசைக்கணும்னு நினைச்சாலும் அசைக்க முடியாது. அதனால அது அசைவுறது, ஏன்னா ஏற்கனவே அது எப்பவுமே அது ஒரு இயக்கத்துல தான் இருந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம அசையில்லாம வச்சுக்கிடுறதுக்கு முயற்சி பண்ணோம்னா அது ஒரு ஒரு பேரலைட்டிக் இதெல்லாம் போற மாதிரி போயிடும் அது. ஆனா அதே நேரத்துல மனசு வந்து எப்பவுமே அசைஞ்சிட்டே தான் இருக்கும். அதனுடைய இயற்கை வந்து நீங்க அசைக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே அசைஞ்சிட்டு தான் இருக்கும். அசை அசைய வந்து நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிடும். தேவையில்லாத இடத்துல அமைதி காத்துட்டோம்னா மனசுல வந்து ஒரு ஒரு நல்ல நிலை கிடைக்கும். அதனால மனசு வந்து தேவையில்லாத போட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. மனசுலயுமே இப்ப நம்ம ஒரு கான்செப்டே பார்த்தோம்னா மனசு அசைவில்லாம இருக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னொரு இதுல வந்து அது எங்கேயோ ஒரு இடத்துல அசைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரே இடத்துல நின்று சுழலக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு. அதனால மனசு வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் போறதுங்கிறது கூட ஒரு ஏன அசைவு தான் அது. பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா ஒரே இடத்துல மையம் கொண்டு அசைய ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும். மொத்தத்துல வந்து இப்ப அது ஃப்ரீ ஃப்ளோவில் போறத கூட அசைவு இல்லாத தன்மை கூட எடுத்துக்கலாம். அது புரியுதுயா? ஆனா உடம்பு அசைவுனால எப்படி ஆற்றல் நமக்கு வருதுன்ற என்ன கான்செப்ட் எப்படி வருதுன்றது புரியலையா? அது இப்ப நீங்க அசையாம வச்சு உடம்பு வந்து அசைக்காமலே வச்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க பாருங்களேன், நீங்க அசைவு இல்லாம இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு மணி நேரம் அசையாம உட்கார்ந்து இருக்கீங்கன்னா பரப்பு நீங்க எழுப்பி சரியா நடக்க கூட முடியாது உங்களால. அது புரியுதுயா? ஆனா அசைவுனால எப்படி ஆற்றல் வருது அந்த அந்த இது தெரியல, அந்த டெக்னிக் எப்படி ஆற்றல் வருது அசைறதுனால? இப்ப சொல்ல போனா இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் இருக்கிறாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க, எக்ஸசைஸ் பண்றதுனால அவங்களுடைய ஆற்றல் பெருகுதா அல்லது ஆற்றல் குறையுதா? இது பெருகுது. ஆனா எப்படி பெருகுதுன்றதுதான் புரியலையா? அதனுடைய மெக்கானிசம் அதுதான். அது என்ன கொஞ்சம் தெரியணும்னு சொன்னா நீங்க அந்த பிசியை அது அந்த உடலியல் சம்பந்தமா உள்ளவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும் எப்படி ஆற்றல் பெருகுது என்னங்கிறது. இப்ப நம்ம ஓடணும் செய்யறதுனால நமக்கு அதுக்கு ஒரு ஆற்றல் நம்ம கொடுக்க வேண்டி இருக்கு. ஆற்றல் இருந்தால்தான் எனர்ஜி சப்ளை தான் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா அது அசைகிறதுனால நமக்கு ஆற்றல் எப்படி வருது அப்படின்றதுதான் புரியுது. இல்ல நீங்க அசை அசைய வந்து அது ஏதோ ஒரு வகையில நீங்க அதை யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்றதுனால அந்த ஆற்றல் பெருகிறதுக்குள்ள வாய்ப்பு வந்து இப்ப நீங்களே பாக்கதானே செய்யறோம். நம்ம வந்து ஒரு தேறிட்டு எடுக்க வேண்டியதுல ஒரு உடல் பயிற்சி பண்றவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதிகமா இருக்கு, உடல் பயிற்சியே பண்ணாதவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறையா இருக்கு. நம்ம உடல் பயிற்சி பண்ண பண்ண அவங்களோட சக்தி எல்லாம் வேஸ்ட் ஆகி அவங்க ஆரோக்கியம் குறையெல்லாம் செய்யணும் அப்படி பாக்கணும்னா அந்த மாதிரி இல்லாத ஆரோக்கியம் கூட எல்லாம் செய்யுது. இல்ல அது புரியுதுயா? அது எப்படின்றத எனர்ஜி எப்படி கிடைக்கிறது ஆற்றல் எப்படி வருது உடலியல் சம்பந்தப்பட்டவங்க கேட்டு அது டெக்னிக்கலா நீங்க விளங்கணும்னா அப்படிதான். சரி சரி, அதுதான் எப்படி புரிஞ்சிக்க முடியல அதை கேட்டேன். ஓகே நன்றி. ஓகே நன்றி கோபால்சாமி. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. மனோகரன் கட்சி அவங்க பேச விரும்புறாங்க. எஸ் மனோகரன் பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு ஒரு டவுட் கேக்குதுங்களா? ஐயா இப்ப இந்த புரிதல் சம்பந்தமா ஒரு ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்மள என்னோட மனது வந்து பல விதமா வடிவமைக்குது. அது வந்து எல்லா விதமான உணர்ச்சிகளையும் காமிக்குது, அதோட இயல்பு தனியா வந்துகிட்டே இருக்கு. அது வரையில என்ன ஒரு இப்போ ஞானமடைந்தவன் அப்படின்ற ஒரு இது வந்து இப்ப நம்ம விட்டாச்சு. ஞானமடைந்தவங்களுக்கு எல்லாமே வரும், இப்படிதான் இருக்கும், அந்த சூழ்நிலைக்கு இந்த மாதிரிதான் வரும்ன்றது நம்ம எடுத்தாச்சு. அது அது வர அது அதோட வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு நேரத்துல வந்து இவ்வளவு நேரம் வந்து நம்ம மைண்ட் போனதெல்லாம் கரெக்டு தான், காலையில இருந்து இந்த வேலைக்குள்ளாக போச்சு, சில நேரம் சந்தோஷமா இருந்துச்சு, சில நேரம் இந்த சூழ்நிலையை அட்டன் பண்ணிச்சு, அதுக்கான உணர்வுகள், அதுக்கான இயல்புகள், அதுக்கான எண்ணங்கள் எல்லாமே வந்தது, எல்லாமே கரெக்டு அப்படின்னு அந்த ஃபீல் பண்ற நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிரிப்பு தளருது. ஒரு ஓ கரெக்டா தான் இப்ப போயிட்டு இருக்கோமோ அப்படிங்கறது வந்து நான் அடிக்கடி நானே எனக்கு நானே வந்து ஒரு கிரிப்பு தளருது. அந்த தளர்ந்ததோட மத்தியானம் வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் சாயந்தரத்துல இருந்து மறுபடியும் என்ன சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்காக போகுது. இப்ப இதுல என்னங்க நடக்குது? நார்மலா இருக்கிற ஹியூமன் பீயிங்க்கும் நான் இது நான் புரிதல்னு எனக்கு தெரியல, தெரியாம நான் பாட்டுக்கு அதே இதுலயே வாழ்ந்துகிட்டே வந்துகிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. இது நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்ப நான் புரிஞ்சதுல என் மனசு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு
ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வந்துட்டேன், எஸ் இந்த மாதிரி பண்ணையில இருக்கணும்ன்றது. ஆனா இப்ப இந்த கேள்வி கேட்கறதுக்கானது என்னன்னா, இந்த மாதிரியான மறுபடியும் இது நான் ஒரு ஒரு எதிர்பார்ப்பா வந்து ஏன் வந்து எனக்கு வந்து இந்த புரிதல், நான் இப்ப எல்லாமே என் கையில கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு இருக்கிற இந்த கிரிப்பை விட்ட மனநிலை ஏன் த்ரூ அவுட் த டே இல்ல அப்படின்னு எதிர்பார்க்குதான்னு தெரியல, நம்பர் ஒன்னு. நம்பர் டூ வந்து அப்படிதான் இயல்பு தந்தாப்புல இருக்கும் அப்படின்னா, நார்மலா நான் இதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடி இருந்த இதுக்கும் லைஃபுக்கும் இப்ப இருக்கிற இந்த லைஃபுக்கும் இருக்கிறது என்ன, ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு தர ஆறு தர ஞாபகப்படுத்தி இது நான் வந்து திரும்ப இது பண்ற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அது என்னன்னு சொல்ல தெரியல, பட் உண்மையா நிகழுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணுங்கய்யா. மொத்தத்துல வந்து இப்ப நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து நம்ம எதையாவது நம்ம எதிர்பார்த்து தான் செய்யறோம், ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம செய்யறது இல்லை, செயல்படுறது இல்லை. அப்ப வந்து எதையோ எதிர்பார்த்து செய்யற ஹேபிட் வந்து நம்மளுடைய மைண்டினுடைய ஃபங்க்ஷன்லயே இருக்கு. இதை செய்யணும், இது நடக்கும், இது நடக்கணும்னா இதை செய்யணும்ங்கிற மாதிரி ஒரு காரணகாரிய தொடர்போட தான் நம்ம செயல்பட்டுட்டே இருக்கோம். இப்படிதான் நம்மளுடைய மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த நிலையில என்னன்னு சொன்னா, நம்மளை அறியாமலேயே நம்மளை நல்லா வச்சுக்கணும், நம்முடைய மனசையும் நல்லா வச்சுக்கணும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பை அடிஷனலா சேர்த்து வச்சுக்கிட்டோம். செயல் நல்லா இருக்கணும் இல்லாதபடி நம்மளையும் நல்லா இருக்கணும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தையும் வச்சுக்கிறோம். அதைத்தான் நம்ம வந்து நம்மள நல்லா வச்சுக்கிடணுங்கிற ஒரு இயல்பு தான் நமக்கு வேண்டாம், அந்த ஒரு முடிவு தான் நமக்கு வேண்டாம்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம அது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எதையாவது ஒன்னா எதிர்பார்ப்பு வச்சு செயல்படுறது அம்சம் வந்து நம்முடைய மைண்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால நம்ம மைண்டுடைய ப்ராசஸ்லயே நம்மளை அறியாமலே ஒரு எதிர்பார்ப்புங்கிற அம்சம் சேர்ந்துருது. அதனால ஏதோ வகையில நமக்கு ஏதோ வகையான லாக்கு நம்மளை அறியாமலே ஃபார்ம் ஆயிருது. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஏதோ வகையில ரெக்கனைஸ் பண்ணும் பொழுது இப்போ நீங்க வந்து செயல்கள் ஃப்ரீயா விட்டுடலாம், செயல்களா இருக்கலாம், நம்ம கொஞ்சம் பொறுப்பா எடுத்து செஞ்சுக்கிடலாம். நம்ம மனசு வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ங்கிறது மட்டும் இல்லாம பார்த்துட்டா போதும் ங்கிற மாதிரி அதையும் நீங்க கொஞ்சம் எதிர்பார்ப்புல ஒரு எளிமைப்படுத்திக்கிடுறீங்க. எங்க நம்ம எதிர்பார்க்கலாம், எங்க எதிர்பார்க்கலாம்ன்றது வந்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இல்ல இருந்ததுன்னா உங்களை அறியாமலேயே எதிர்பார்ப்பு உங்க ஆக்ஷனுக்குள்ள இறங்கிடுறீங்க. பிறகு அந்த எதிர்பார்ப்பு எப்படி வச்சுக்கணுங்கிறதையும் அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கிடுது. அதனால என்ன கொஞ்சம் ஒரு சமரசம் கிடைக்கும். இந்த இந்த கிரிப்பு வந்து எனக்கு த்ரூ அவுட் த டே, அதாவது இந்த ரிலாக்ஸேஷன் சொல்றதுக்கு இல்லைங்கய்யா, அந்த புரிதலை மறந்துற மாதிரி தான் இருக்கு. பட் இது இது நார்மலா என்னோட இந்த இயல்பு மாற்றம்னா நிறைய சொல்லியிருந்தீங்க, வீடியோ எல்லாம் பாத்திருந்தேன், ஆட்டோமேட்டிக்கா மாறும், அதை பத்தி நீங்க அதை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ஞான அடையா இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆட ஆரம்பிச்சு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் பாத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எவ்வளோ இந்த இதுல இதுல இருந்தோம் அப்படின்னம்னா, அந்த பிரெயினோட இதெல்லாம் கூட மாற வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. உங்களோட திங்கிங் பேட்டர்ன் ஆர் இயல்பே வந்து உங்களோட உங்களுக்கு வந்தாப்புல மாறும்னு இருக்கீங்க. எவ்வளவு காலமையை அதை பிடிச்சுக்கும் அது மாதிரி இருக்கிறதுக்கு? இல்ல நம்ம வந்து அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நீ எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி அந்த எதிர்பார்ப்புடைய ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கும். அது மாறினாலும் சரி மாறலனாலும் சரி நமக்கு அங்க வேலை இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். இப்பவுமே என்னன்னு சொன்னா நீங்க ரிலாக்ஸேஷன் ஆறதே வந்து நம்ம அங்க வேலை இல்லைங்கிறது புரிஞ்சதுனாலதான் நமக்கு ரிலாக்ஸேஷன் ஏற்படுது. ஏன்னா இல்லைன்னு சொன்னா அவங்களை அறியாமலேயே செய்யவும் நல்லா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும், நாமளும் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இயங்கணும்னு சொல்லி நம்மளை அறியாமலேயே ஒரு எதிர்பார்ப்பு நம்ம அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அதான் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கிரியேட் பண்ணிருக்கு. அதனால அந்த எதிர்பார்ப்புகளை நீங்க குறைக்கிறத பண்ணிக்கணும். எதிர்பார்ப்பு வந்து வெளியேதான் வச்சுக்கணும் முடியும், உள்ள நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நம்மளை அறியாமலேயே எதிர்பார்ப்புங்கிற வளையத்துக்குள்ள போனாலும் கூட நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும். எதிர்பார்ப்பு எங்க யூஸ் பண்ணிக்கலாம், எங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பழைய ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த புற சூழ்நிலையுடைய எதிர்பார்ப்பு இருக்குங்களையா, ஐயா அதை தவிர்க்க முடியாது இல்ல, புற சூழ்நிலையை நம்ம நமக்கு சாதகமா தான் எதிர்பார்க்கணும். அது இப்ப அது அதுதான் இப்ப அக சூழ்நிலையான்னு தெரியல. அது எப்பயுமே வந்து அந்த ஒரு புறத்துல இருக்கிறத வச்சுதான் மனசு வந்து எப்பயுமே அந்த ஒரு என்ன நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா அப்படின்னு உள்ள வந்து கால்குலேட் பண்ணிட்டே இருக்கிறது, இது நடக்கும் நடக்காது. எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து இப்ப வேலை இல்லாம இருக்கேன், இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னொரு இன்னும் சர்வே வேலையே பண்ண முடியாது, இன்னொரு 2 மந்த்ஸ் கூட வந்து கையில கணைய கிடையாது, நம்ம லைஃப் ரன் பண்ணணும், இன்னும் கொரோனா வந்து இன்னும் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு, இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, நம்மளால வெளியில ஒரு இன்டர்வியூ கூட போக முடியல அப்படிங்கல அந்த பதட்டம் வந்து பதட்டமா இல்ல, ரொம்ப பதட்டமா இல்ல, பட் அதோட இது வந்து சப்பா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அதை நோக்கியான நீங்க சொன்ன அந்த எதிர்பார்ப்புங்கிறது
நடக்கும் நடக்கல, என்ன பண்ணலாம் என்ன பண்ணல, வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா, என்ன செய்யலாம் அப்படின்னு அது அது ஓடிக்கிட்டே இருக்கிறதே என்ன ஆகுதுன்னா அது ஒரு பெரிய அதுல டிஸ்டர்பன்ஸ் சொல்ல முடியாது. என்னோட வாழ்க்கைக்கு தேவையானதுதான், ஏன்னா அடுத்த லெவலுக்கு நான் போறதுக்கு அந்த தாட் எல்லாம் எனக்கு வரதான் செய்யணும். பட் அது ஒரு அது ஒரு மறைமுகமா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இல்ல அது கரெக்டா தானே இருக்கு, அது அப்படி எங்கனா தானே கரெக்டா செயல்பட முடியும். அதனால அது தப்பு இல்ல, அது வர வேண்டியதா வந்திருக்குன்ட்டு எடுத்துக்கிடுங்க. இப்போ உங்க கவனம் அது அந்த டென்ஷன் எல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். செயல்ல உங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்கோ அதை நீங்க செய்யுங்க, அதுக்கு இதை பயன்படுத்திடுங்க. இந்த டென்ஷனை ஒரு உதவியா பயன்படுத்திடுங்க. சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி மனோகரன். ராம்ஜி சிவகுமார் அவங்க பேச வந்துறாங்க, அன்மியூட் பண்றேன். நீங்க சாட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ராம்ஜி, அதையும் இங்க கவர் பண்ணிடுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா ஐயா சென்னையில இருந்து ராம்ஜி சிவகுமார் பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு ஒரு நிமிஷம் ஐயா, இங்க பேசுங்க ராம்ஜி. ஐயா வணக்கம் ஐயா, சென்னையில இருந்து சிவகுமார் பேசுறேன். ஐயா எனக்கு க்வெஸ்சன் வந்து அந்த புலன்கள் ஐம்புலன்களோட இயல்பான நிலை என்னையா, அதாவது இயல்பான அதோட இயல்பான நிலை ஏன் மனசு வந்து அது பின்னாலே போடுது, இதை எப்படி கையாள்றது, அது விழிப்புணர்வு தேவையா? இன்னொரு க்வெஸ்சன் வந்து ஒரு தாட் வரும்போது அது திங்கிங்கா மாறுறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அது வந்து திங்கிங்கா மாத்திட்டா திங்கிங் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அதுல போயிடுது மனசு போயிடுது, இந்த தாட்டுக்கும் திங்கிங்கும் நடுவுல நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரி வரும்போது? அதாவது புலன்கள்ங்கிறது வந்து புலன்கள் மூலமா தான் நம்ம எதையுமே புரிஞ்சிடும் பாத்துக்கிட முடியும், ஒரு கிராஸ் பண்ண முடியும். புலன்களே இல்லைங்கன்னா வெறும் மனசு வச்சே நம்ம ஒன்றும் செயல்பட முடியாது. அந்த மனதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னலாவுள்ள பொருட்களோட எல்லாம் தொடர்பு கொள்றதுக்கு புலன்கள் தான் முக்கியம். புலன்கள் வழியா தான் மனசு தொடர்பு கொள்ளுது. அதனால புலன்கள் வந்து ஒரு வழி வழி கொடுக்குது, நம்ம மனசுதான் அதை கிராஸ் பண்ணி அப்புறம் அதை செயல்படுத்துது. அதனால நம்ம அதை அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்ப தாட் அண்ட் திங்கிங்கிறது வந்து திங்கிங்கே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நீங்க சில விஷயங்கள்லாம் நீங்க செயல்பட வேண்டியதுக்கு திங்க் பண்ணாதான் செயல்பட முடியும். அதனால திங்க் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணிக்கிடலாம், திங்க் பண்ணதான் செய்யணும், செயலுக்காக திங்க் பண்ணுங்க. இப்போ சிலதுகள் என்னன்னு சொன்னா ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கும், அந்த மோசமான சம்பவத்தை நீங்க திருப்பி திருப்பி உங்களுக்குள்ள தாட்டாவே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த இடத்துல நீங்க திங்க் பண்ண வேண்டியது எல்லாம் முடிஞ்சு போச்சுது, முடிஞ்சு போனாலும் கூட நீங்க அதுல ஏதோ செய்யறதுக்கு ஏதோ ஸ்கோப் இருக்கிற மாதிரி உங்க திங்கிங் வந்து ஏதோ ஒண்ணு காட்டிக்கிட்டே இருக்கும். உண்மையிலே அங்க செய்யறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இடத்துல திங்கிங்கே தேவையில்லை. செயலுக்கு தான் திங்கிங் தேவையுடைய, செயலுக்கு ஸ்கோப்பே இல்லாத இடத்துல திங்கிங்கே தேவையில்லை. அப்போ அதே நேரத்தில் திங்கிங்கே தேவையில்லாத இடத்துலையும் தாட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் தாட்டுக்கும் திங்கிங் கூட வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டா போதும். இங்கே செயலுக்கு ஸ்கோப்பே இல்லை, அதனால திங்கிங்க்கு அவசியம் இல்லை, தாட்டு வந்தால் வந்துட்டு போட்டுன்னு அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. அந்த மாதிரி இருந்தால் போதும். செயல் செயல்படணும்னு சொன்னால் திங்கிங் தேவைப்படும். திங்கிங் அதனால திங்கிங்கே இல்லாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐயா ஐயா இன்னொரு சின்ன க்வெஸ்சன்யா, இப்போ எதுக்கு வந்து இப்போ தாட்ஸ் நிறைய வருது ஐயா, அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எதுக்கு செயல் தேவைப்படுதோ அது நம்ம அப்படியே திங்கிங் எடுத்துகிட்டு போய் நம்ம செயலாக்கம் பண்ணுறோம். ஆனால் எந்த தாட்டுக்கு திங்கிங் எடுத்துகிட்டு போவோம், எதுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிற தெளிவு இல்லாததுனால நிறைய விஷயத்தில் எல்லா தாட்டும் நம்ம திங்கிங்க்கு போயிடுறதுனால நிறைய சஃபரிங் வருது ஐயா. அந்த இப்போ எந்த தாட்டை திங்கிங் எடுத்துகிட்டு போய் செயலாக்கம் பண்ணணும், எந்த தாட்டை செயல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெளிவு நமக்கு எப்படியா வரும்? இல்லை அதான் உங்களுக்கே தெரியும்ல. இப்போ நீங்கள் வந்து நான் அந்த நீங்கள் எடுக்கிற முடிவு தானே, நீங்களே ஒரு முடிவு எடுக்கிறீங்க இதுக்கு செயல் தேவையா தேவையில்லையான்னு சொல்லி. தேவையில்லாத இடத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் தேவையில்லையான்னு தெரியுது, இருந்தாலும் கூட நீங்கள் அதை செயல்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் அது நீங்களே தான் முடிவு பண்ணிக்கிட வேண்டியதான். உங்களுக்கே தெரிஞ்ச அளவில் உங்களுக்கு செயல் தேவைதானிட்டு நீங்களே முடிவு பண்ணீங்கன்னா திங்க் பண்ணலாம். நீங்க செயலே தேவையில்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டு இருந்தாலும் பழையபடி நீங்க அதே திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியது. அப்படின்னாக்கா அப்போ ஒருத்தர் வந்து தாட் திங்கிங் போய் ஒரு சஃபரிங் ஆகிறாரு ஆகாம இருக்காருங்கிறது அவரோட தெளிவுலதான் இருக்கு, கரெக்டா நான் சொல்றது தெளிவுலதான் இருக்கு. மொத்தத்துல நான் தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிற கிளாசிபிகேஷனே தெரியாம இருந்ததுன்னா அவங்க தாட்டையும் திங்கிங் நினைச்சிடுவாங்க,
நினைச்சுக்கிட்டு சஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையில வெறும் தாட்டா தான் இருக்கும், அது ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டானா அது தன்னாலே சரியாயிரும். இப்போ இல்லைன்னு சொல்லி சொன்னா திங்கிங்க்கும் தாட்டுக்கும் வித்தியாசமே தெரியலன்னு சொன்னா நிறைய இருந்துன்னா தேவையில்லாம அவங்களே வந்து தங்க தாட்டை சரி பண்ணணும் திங்கிங்கை சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு அகப்போராட்டமே ஏற்பட்டுரும். அதனால அந்த அகப்போராட்டத்துலேருந்து விடுபட்டதுக்காக தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னங்கிற லிமிடேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அதாவது அப்படின்னா நம்ம கான்சியஸாக வந்தால் தான் திங்கிங்காக இருக்கணும். நம்மளை அறியாமல் வர்றது எல்லாமே அது திங்கிங் மாதிரி தோணினாலும் கூட அது தாட்டு தான்ட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் அந்த அதனுடைய கிரிப்பில் இருந்து நம்ம விடுபட்டுருக்கோம். அரவிந்த் பேசுறேங்க. ஐயா அம்மா நீங்க சொன்னீங்க தாட் அண்ட் திங்கிங் அந்த டிஃபரன்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு, அதுவும் ஓகே. இப்ப நம்ம அந்த நீங்க சொல்ற அதே இது வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு வந்து திங்க் பண்றோம். இப்ப நான் ஒரு மெயில் அனுப்புறேன், அது வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணல, இப்ப சப்போஸ் வந்து இந்த மாதிரி இதா இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம அதை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டு தானேயா, இதை வந்து நம்ம எப்படி இது பண்றது? இல்ல இது நீங்க பண்ணிதான் ஆகணும். நீங்க வந்து செயலுக்கு கண்டிப்பா நீங்க திங்க் பண்ணதான் செய்யணும். அதாவது அப்படின்னா நடந்து முடிஞ்சிருக்கும், நடந்து முடிஞ்சு நீங்க அதை மறந்துடணும்னு கூட நினைச்சிருப்பீங்க. மறந்துடணும்னு நினைச்சு இதை நம்ம மனசுல எடுத்துடணும்னா நம்ம அதை இன்னைக்கு எல்லாம் அதை விட்டுடலாம், இன்னும் அடுத்தாப்புல பாத்துக்கலாம்னு சொல்லி பெரிய மாச சந்தர்ப்பத்துல இல்லை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பாத்துக்கலாம்னு நினைச்சாலும் கூட அது திருப்பி திருப்பி உங்களுக்கு அது வந்துட்டே இருக்கும். அது இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்ங்கும் பொழுது அங்க உங்களுக்கு திங்கிங்க்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் தேவையில்லாத திங்கிங் வரும் பொழுது அந்த திங்கிங்கை கூட நீங்க தாட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரியா நம்ம வந்து ஒரு செயல் நடக்குது நமக்கு பிடிக்காது, நம்ம அதை மறந்துடுறோம், நம்ம தாட்டுல இது பண்ண கூட வந்தா வந்துட்டு போதுன்னு. இப்ப சில பேர் வந்து அத அந்த டயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறப்ப நம்ம திரும்ப அதை சொல்றோம். இப்ப அப்படி நம்ம சொல்றப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தாட்டுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? அது இப்போ ஒரு தடவை ஏன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சு நம்ம மறந்துட்டோம். ஆக்சுவலா அவங்க இன்னொருத்த வந்து கேக்குறாங்க இந்த நேரத்தை என்ன நடந்துச்சு அப்படின்னு, நம்ம திரும்ப திரும்ப ரெண்டு மூணு பேர்த்த சொல்றப்ப அது வந்து திரும்ப அது ஸ்ட்ரென்தனிங் ஆகிற மாதிரி இருக்கு. இல்ல அதாவது நீங்க திருப்பி அதை ரீகலெக்ட் பண்றீங்க, ரீகலெக்ட் பண்ணி நினைவு பண்றீங்க, நினைவு பண்றதுனால அது ஒரு கொஞ்சம் அதுக்கு வெயிட் ஏறுற மாதிரி இருக்கு. வெயிட் ஏறாதாலும் கூட அது ஏன்னா அது சொல்றதுக்காக நீங்க சொல்லும் பொழுது அது வெயிட் ஏறத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க அதை கீழே இறக்கி வச்சிருந்தாலும் நீங்களா வந்து அவங்க கேட்டதுக்காக சொல்றீங்க, நடந்து முடிஞ்ச சம்பவத்தை சொல்றாங்க, அது உங்களை பாதிக்கிற மாதிரி சம்பவமா இருக்கலாம். அப்போ அதை திருப்பி சொல்லும் பொழுது அந்த பாதிப்பு என்ன கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க அதை சொன்னதுனால இப்ப அது வந்து அந்த அதுவும் அந்த நேரத்துல முடிஞ்சு போயிருது. அப்புறம் முடிஞ்ச பிறகு எப்படி நீங்களா அப்படி நினைக்கூடாது. இப்போ அவரு கேட்டுட்டு போயிடுறாரு, போன பிறகு நீங்க அதை பத்தியே நினைச்சுட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க. அதே மாதிரி இந்த கோபம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு நார்மலாவே கொஞ்சம் நான் வந்து இந்த இதுலயும் கொஞ்சம் ரொம்ப மெதுவாக இதாக தான் இருப்பேன். ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க இதில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோபம் வரும். இப்போ அந்த கோபமே வந்து நமக்கு இப்போ வந்து அதை நம்ம சரி இதுவும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படுறதில்ல, அதையும் தாண்டி வர்ற கோபத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது வந்து நல்லதா இல்லை வந்து அதை அப்படியே விட்டுறது? இல்லை கோபங்கிறது உங்களுக்குள்ள மட்டும் அதில் பார்த்தீங்களா, அது வந்து வெளியே காட்டும் பொழுது அது எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் ஆகிடுது இல்லையா. எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ல கொஞ்சம் நிதானங்களாக இருந்து செயல்பட்டால் தானே அது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது எல்லாருக்குமே நல்லது. அது அதனால அதில் கொஞ்சம் மாடரேட்டாக நீங்கள் இது எப்போ வந்து கோவப்படலாம் எப்போ கோவப்படக்கூடாதுங்கிறதுல நீங்கள் ஒரு ஒழுங்குமுறை வச்சுக்கணும், வச்சுக்கிட்டா தான் அதை சரி. இதில் நீங்கள் கோவப்படுறதுன்னா நீங்களே கூட என்ன பண்ணலாம்னா கோவப்படுற நேரத்தில் உங்களை மீறி சிலது நடந்து போயிடுது. இப்போ முடிஞ்சு போன பிறகு கூட உங்களுக்கு வந்து இது எப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே அந்த கோபங்கிறது வந்து எப்போ வந்து கொஞ்சம் ஹியூமர் வந்து நம்ம அதை ஹியூமரஸாக மாற்றுறதுக்குள்ள ஒரு ஸ்கோப் இருந்ததுன்னு சொன்னால் அந்த மாதிரி மாற்றிட்டோம்னு சொன்னால் அது வந்து அந்த சூழ்நிலையை கொஞ்சம் சகஜமாக்கிவிடும். உண்மையிலே நான் அந்த மாதிரி தான் ஏன் இது பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு கோவப்பட்டு இருந்தானா அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நம்ம அதை வந்து ஃபன்னாக அவங்க ஏதோ ஒரு சொல்கிறாங்க அதை நம்ம கொஞ்சம் ஃபன்னாக மாற்றிட்டோம்னா அது நமக்கு கொஞ்சம் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் லைட்னிங் ஆயிடுது யாரு அப்படியும் அந்த என்விரான்மெண்ட்டே அது டோட்டலாக ஆயிடும். அதனால ஏன்னா அடுத்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கா பார்த்தீங்களா?
ஆனா வந்து இதுல இன்னொரு இது இருக்குதுங்கய்யா. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து கோவப்படாம இருக்கோம்யா, இப்ப அவங்க வந்து இதா இருக்கிறப்ப நீ வந்து நடிக்கிற, நீ வந்து இதா இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அது நம்ம என்ன எப்படி அதத்தான் இது பண்ண முடியும். நடிக்கிறோம் சொல்லி ஏற்றுக்கிட்டதுனால என்ன தப்பு, நடிக்கிறோம்னு வச்சுட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிருங்க. அதனால ஒண்ணு அவங்களும் குறைஞ்சு போறது இல்லைல்ல. ஏன்னா உண்மையிலே வந்து கோபம், கோபப்படுற நேரத்துல கோபம் இல்லாம இருக்கிறது வந்து நடிக்கிறதா கூட இருந்து போட்டுமே. அதனால என்ன இருக்கு. சரிங்க, மிக்க நன்றிங்க. முன்னாடி ஒருத்தவங்க க்வெஸ்சன் கேட்டாங்க ஐயா, தாட்ஸையும் திங்கிங் பத்தி க்வெஸ்சன் கேட்டாங்க, அது நீங்க விளக்கம் சொன்னீங்கலாம் புரிஞ்சுச்சுங்க ஐயா. இப்போ அந்த தாட்ஸ் வந்து நம்ம திங்கிங்கா மாத்துறதுக்கு ஒரு நம்மளுக்குள்ளாரே ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. இப்ப எதை வந்து நம்ம தாட்ஸ் வந்து திங்கிங்கா மாத்துவோம்னா, நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த மட்டும்தான் அதை போல மாத்துவோம். அந்த நம்மளுக்கு தேவைன்ற விஷயத்த நம்ம எப்படியா கரெக்டா உணர்றது, இதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்றத உணர்றது எப்படிங்க. இப்ப எனக்கு வந்து இது இந்த விஷயத்த செஞ்சா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு புரியுது, ஆனா என்னோட இந்த ஒரு சில விஷயத்த செஞ்சா இதுல ஒரு புண்ணியமும் இல்லை. மீன்ஸ் இப்போ சாதாரணமா கேமிங் விளையாடுறது இல்ல யூடியூப் வீடியோ சும்மா பாக்குறது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாது. ஆனா அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்ம தாட்ஸை வந்து திங்கிங்கா மாத்தி எடுத்துட்டு போயிடுது, நம்மளோட டைம் வந்து அது கன்சியூம் பண்ணுது. நமக்கு தேவையானதை நாம எப்படி வந்து முன்னுரிமை கொடுக்கறதுங்கய்யா? இல்ல தேவை தேவையில்லங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும், இது நாங்க சொல்ல முடியாது, நீங்க தான் உங்களுக்கு முடிவு பண்ணிக்கணும். உதாரணமா இப்ப நாளைக்கு இப்ப நீங்க படுக்கிறதுக்கு போயிட்டீங்க, நாளைக்கு காலையில என்ன பண்ணணுங்கிறத, காலையில எழுப்பின உடனே நீங்க என்னெல்லாம் பண்ணணும்ங்கிறத பத்தி ஒரு சிந்தனை வருது. அந்த சிந்தனையை எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். அது வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு சொன்னா நாளைக்கு என்னெல்லாம் பண்ணணும்ங்கிறத இப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா திங்கிங் அது. இப்ப நீங்க தூங்குற நேரத்துல நீங்க நாளைக்கு என்ன பண்ணணும்ங்கிறதெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தூக்கம் போயிடும் உங்களுக்கு. நீங்களா வந்து ஆமா அப்படி செஞ்சா பரவாயில்ல இப்படி செஞ்சா பரவாயில்ல, நீங்க திங்கிங்லயே மாறலாம். மாறினீங்க தூக்கம் போயிடும் உங்களுக்கு, நீங்க எலும்பி உட்கார்ந்து திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கலாம். அதனால அது எப்ப தேவைங்கிற மட்டும் பயன்படுத்திக்கிடுங்க, தேவையான நேரத்துல திங்கிங் ஆக்கிக்கிடுங்க. தேவை இல்லைன்னா இது வந்து தேவை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த திங்கிங் போயிடும், தாட்டா தான் இருக்கும். சரிங்க ஐயா, இப்போ அடுத்த கேள்வி அதே இதுல, இப்போ தேவை வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு தேவை இருக்குங்க. ஒண்ணு வந்து நம்ம இப்ப என்னைய வந்து எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும், எனக்கு வந்து இப்ப ரெண்டு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐயா. ஒரு தேவை வந்து படிக்கிறது, இன்னொரு தேவை என்னன்னா எங்க ஊருக்கு போய் எங்க ஊர்ல எங்க விவசாயத்தை பாக்குறதுங்கய்யா. இது ரெண்டுமே தேவையான வேலைதான், ஆனா இப்ப வந்து எனக்கு படிக்கிறது ரொம்ப முக்கியமான தேவை. ஆனா என்னோட மைண்ட் வந்து என்னன்னா இது ஊருக்கு போய் வேலை செய்யணும், விவசாயம் பார்க்கணும்ன்றதுதான் தோணுது. முன்னுரிமை வந்து என்னால கொடுக்க முடியலங்கய்யா, இதுக்கா இந்த இதுதான் படிப்பு தான் எனக்கு முன்னுரிமைன்றத என்னால புரிஞ்சுக்க முடியலங்கய்யா. நீங்க விவசாயம் பாக்குறது வந்து இப்ப நீங்க நீங்க இப்ப நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒருத்தருக்கு வந்து பேப்பர்ல ஏதாவது எழுதணும்னே நினைக்க, ஒருத்தருக்கு ஏதாவது தபால் எழுதணும்னு நினைக்கிறீங்களா வச்சுடுங்களேன். சரிங்க சரிங்க, இப்பொழுது நீங்க தபால் எழுதணும்னு நினைச்சா சாட முடியுமா? எதே ஒண்ணுதானே பார்க்க முடியும். ஆமாங்கய்யா, முடிச்சுட்டு அதுக்குறோம் அதை போய் பாருங்க. அதே மாதிரி நீங்க படிக்கிற நேரத்துல படிச்சுட்டு அதுக்குறோம் விவசாயத்துக்கு போங்க. இப்போ வந்து விவசாயத்தை பார்த்துட்டு படிக்க முடியாதுலாம், நீங்க எதையாவது எடுத்தீங்கன்னா எடுத்த வேலையை முடிங்க, எடுத்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு வாங்க. விவசாயம் பாக்குறது தப்பு இல்லை, நீங்க படிக்க வேண்டிய படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் விவசாயத்துக்கு போங்க. சரிங்க சரிங்க, முன்னுரிமை கொடுக்கறதாயா இப்ப எனக்கு அந்த இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சரிங்க, இப்போதைக்கு நீங்க படிக்க வேண்டிய டைம்ல வந்து படிக்காம விவசாயத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் அதுக்குள்ள படிக்க வேண்டிய வாய்ப்பே இல்லாம போயிடும். அதனால இப்போதைக்கு இப்போதைக்கு நீங்க எது தேவையோ அதை அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை முடிச்சுக்கிடுங்க, முடிச்சுட்டு அடுத்தாப்புல விவசாயத்துக்கு வாங்க. சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா.
ரொம்ப நன்றி. என்னோட கேள்வி புரிஞ்சுங்க ஐயா. கூடிய சீக்கிரம் வந்து பாக்குறேங்க ஐயா. ரொம்ப நன்றி. சரி, தேங்க் யூ பிரேம் குமார். நெக்ஸ்ட் சதீஷ் சென்னை திருப்பி வந்துருக்காங்க. எஸ் சதீஷ், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா, ஒருத்தருடைய லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு தன்னுடைய கர்ம வினைகள் வந்து அவங்க அவங்களுடைய கர்ம வினைகள் வந்து ரொம்ப முக்கியமா பங்கு பெறுதுன்னு நினைக்கிறீங்களா? கர்ம வினைக்கும் சம்பந்தமே கிடையாது, அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. உங்களுடைய செயல்கள் என்ன மாதிரிலாமோ இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் அமையுது, உங்களுக்கு என்ன லாப நஷ்டங்கள்லாம் ஏற்படுதுங்கிறது பிசிக்கல் வேர்ல்ட பொறுத்தளவுலாம் கர்மவினைகள். லிபரேஷன் சைக்கலாஜிக்கலா, நீங்க லிபரேஷனா இருந்தும் அந்த பிரச்சனைகளோட இருக்கலாம், லிபரேஷன்ல இல்லாமலும் பிரச்சனைகளோட இருக்கலாம். அதனால லிபரேஷன் வேற, பிரச்சனைகள்ங்கிறது வேற. பிரச்சனைகளும் கர்மவினைகளும் சூழ்நிலைகள் இதெல்லாமே கர்மவினையோட சேர்ந்தது. உங்களுக்கு இந்த வயசுல என்னென்னலாம் நடக்கணும், இந்த சூழ்நிலை எல்லாம் நீங்க சந்திப்பீங்கன்னு சொன்னா அதெல்லாம் கர்மவினையோட சேர்ந்தது. அது நீங்க வந்து அந்த அத்தனை பிரச்சனையுமே நீங்க லிபரேஷனா இருந்தே. எதுக்காக கேக்குறேன்னா, என்னதான் புரிதல் ஏற்பட்டாலும் அவங்க உங்களுடைய லைஃப் சிச்சுவேஷன் தொடர்ந்து அவங்களை வந்து சஃபர் பண்ண வைக்குது. அது வந்து ஓவர் பண்ண ஓவர் பவர் ஆகுது. அதுக்காக கேட்டாங்க. நீங்க சஃபர் பண்ண வைக்கிறதுல இருந்து விடுபடலாம், சூழ்நிலையில இருந்து விடுபடணும். நம்மளுக்கு சஃபரிங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்து இது பண்ணணும்னு சொல்லி உங்க வினைப்படியே வந்ததுன்னு சொன்னா அதுல இருந்து விடுபட முடியுமான்னு நம்ம சொல்ல முடியாது. அது நீங்க சில உங்களுக்கு உள்ளது படி வந்துடத்தான் செய்யும். ஆனா அதே நேரத்துல அந்த சஃபரிங்ல இருந்து நீங்க எப்ப வேணாலும் விடுபட்டுருக்கோம், அது உங்க கையில தான் இருக்கு. சஃபர் பண்றதும் நீங்க. ஒரு 40 ஆண்டுகள் பல சாதனைகள் எல்லாம் பண்ணீங்க, இந்த மெடிடேஷன் பல விஷயங்கள்லாம் பண்ணதா சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் சில இதை நோட் பண்ண கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் புத்தருடையும் இவருடைய வாழ்க்கையும் பார்த்து நான் சில இதை வெரிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு அது வந்து ஈஸியா ஃபிக்ஸ் ஆகுமா? அதுதான் என்னுடைய கேள்வி. எப்படின்னா, அவங்க சின்ன பின்னமானு வளர்ந்துருப்பாங்க வாழ்க்கையை, எக்கச்சக்கமா என்னென்னமோ பேஷனா இருந்திருப்பாங்க, அப்புறம் பெயின்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. ஸோ இமீடியட்டா அவங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகுமா? என்னதான் புரிதல் ஏற்பட்டாலும் அதாவது பொதுவா இந்த வாழ்க்கைக்கு வர்றவங்க வந்து இப்ப நான் வந்து என்னன்னு சொல்லிச்சேன்னா, ஆன்மீக தேடுதல்ல தான் ரொம்ப காலமா நான் ஈடுபட்டேன். முதல்ல வந்து ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை வந்து அது ஒரு 18 வயசுக்குள்ளே முடிஞ்சு போச்சுது. அப்ப எனக்கு இந்த ஆன்மீகத்தை பத்தியோ மனசை கடந்து போகணுங்கிறத பத்தியோ எனக்கு எந்த ஒரு டிமாண்டுமே இல்லை. மனசுல வந்து எது இன்பமோ மகிழ்ச்சியோ அந்த மாதிரி ஒரு சாதாரண சராசரி மனிதர்மாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்ப அந்த நேரத்துல நான் ஆன்மீகத்துக்கு எந்த முயற்சி பண்ணியிருந்தாலும் எனக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா, மொத்தத்துல வந்து எனக்கு அந்த மாதிரி உலகியல் சம்மந்தப்பட்டதுல அவ்வளவு ஈடுபாடு இல்லாதபடி ஆன்மீகம்ங்கிற ஒரு டைரக்ஷனுக்கு மாறினேன். இப்ப ஆன்மீகங்கிற டைரக்ஷனுக்கு மாறின பிறகுமே கூட இங்க வந்து எனக்கு என்ன எதுவுமே தெரியாது. தெரியாத இடத்துல யார் யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அவங்க சொன்னதுதான் கேட்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்க சொன்னதை போய் கேட்டு அதுக்கு மேல போனாலும் அது எல்லாமே கிடைக்கிற மாதிரி கிடைச்சி அது சரியான ஒரு விளைவு ஏற்படலை. பிறகு 40 வருஷம் கழிச்சு, 40 வருஷம் எங்கெங்கெல்லாமோ போய் என்னெல்லாமோ பண்ணி பார்த்ததுக்கு பிறகுதான் கடைசியில உண்மையிலேயே நமக்கு என்னன்னு தெரிஞ்சது. தெரிஞ்சது பார்த்தோன்னு சொன்னா, இது இவ்வளவு தூரம் 40 வருஷம் தேவைப்பட வேண்டியதுல, 40 வருஷம் முயற்சி பண்ணாதபடி கிட்டத்தட்ட 1 or 2 இயர்ஸ்லயே கூட கிடைச்சிருக்கோம்ங்கிற மாதிரி தோணிச்சது. ஆனா அதே நேரத்துல முதல்ல நம்ம உலகியல்லே ஈடுபாடு இருக்கிறவங்க அப்படி இருந்த நிலையில இருந்தேன்னு சொன்னா, அப்போ இது வந்து கிடைச்சிருந்தாலும் நமக்கு அது பலன் பெற்றிருக்காது. இப்ப நான் வந்து அந்த உலகியல் ஆர்வமே இருந்ததுன்னா, இப்ப என்னுடைய கான்செப்ட் எனக்கு கிடைச்சிருந்தாலுமே கூட எனக்கு அது பயன்பட்டிருக்காது. பிறகு நான் வந்து என்னன்னு சொன்னா, உலகியல நான் புறக்கணிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். ஆன்மீகங்கிற ஃபீல்டுக்கு வந்த பிறகுமே உடனே கிடைக்கல. ஏன்னு சொல்லி சொன்னா, அந்த வழிகாட்டுனது எல்லாமே வேற ஏதோ வகையில எங்கேயோ என்னதையோ கிடைக்கிறது, எதையோ அடையிறதுங்கிற மாதிரிதான் போச்சுது. கடைசியில என்னன்னு பார்த்தாங்கன்னா, விடுறதுங்கிற லெவலுக்கு தான் அங்க வருது. அது விடுறதுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. ஐயா, அந்த தாட் அண்ட் திங்கிங் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இது ரொம்ப சிம்பிளிஃபையா டீகோட் பண்ணா, ஆக்ட் பண்ணுங்க ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாமே?
என்னதான் யோசித்து பார்க்கணும். நீங்க ஒன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்து உங்க அனுபவத்தை சொல்லுங்க. இல்லைனா வெறும் இன்டெலிஜென்ஸ் மைண்டை மட்டும் உபயோகப்படுத்துங்க, எமோஷனல் மைண்டை அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும். அது நீங்க இப்ப தான் சொல்றீங்க, ஒரு ஒரு டெர்மினாலஜி கொண்டு வரீங்க. டெர்மினாலஜி நீங்க யோசித்து பாருங்க, பார்த்து பண்ணுங்க. சரிங்க, ஒன்னும் சொல்ல தெரியல. சரிங்க, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you, Satish. Thanks. Mail பண்றேன். நெக்ஸ்ட் முனிசாமி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முனிசாமி உங்களை அன்மேட் பண்றேன். முனிசாமி எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அரக்கோன் ஐயா. ஐயா இப்ப அங்கத்துல எதுவும் கை வைக்க கூட சொல்லிட்டீங்க ஐயா, அது எப்படி நடந்ததா அத போக்குல விட்டுற சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப புற சூழ்நிலை வந்து நம்ம கையில தானே இருக்குங்க ஐயா. திருப்பி நீங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு வாங்க. அது வரைக்கும் அரவிந்த் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அரவிந்த் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். ஹலோ. ஐயா திரும்பியா அரவிந்தியா, நம்ம இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணாது. எமோஷனையும் இதே மாதிரி கண்ட்ரோல் பண்ண எமோஷன் கூட ஆகிற மாதிரி இருக்கையா, அதுக்கும் மேபி இது மாதிரி ஏதாவது இது பண்ண முடியுமா, இல்லை அது எப்படியா? அது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சோம்னா தான் அந்த எமோஷன் வந்து அந்த டயத்துல ரொம்ப இதாக இருக்கும். எமோஷன் வந்து இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. ஏன்னா சூழ்நிலையில வந்து எமோஷன் உங்களை அறியாமல் தானே வருது, நீங்க எமோஷன் கொண்டு வர்றது இல்லை, எமோஷன் அறியாமல் வருது, அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. உங்க கவனம் வந்து அதுக்கு தேவை இருந்ததுன்னா அந்த எமோஷனை பயன்படுத்துறதுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கிடுங்க. எமோஷன் தேவையில்லாத எமோஷனா வருதுன்னு சொல்லி சொன்னா அது உங்களுக்கு தெரியத்தான் செய்யும். பட் இருந்தாலும் எமோஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நினைக்க வேண்டாம். சூழ்நிலைய வந்து நீங்க என்ன பண்ணணுங்கிறது மட்டும்தான் உங்க கவனம் இருக்கணும், எமோஷனை சரி பண்ணணுங்கிற கவனம் வேண்டாம். அப்போ நம்ம வந்து சூழ்நிலையை நீங்க உங்க கவனம் சூழ்நிலையில வரும் பொழுதே இந்த எமோஷன் தேவையா தேவையில்லையாங்கிறது தெரியத்தான் செய்யும். தேவையில்லாம வருது, சரி வந்துருக்கு வந்துருக்கு, என்ன செய்ய முடியும், நம்ம அதை சரி பண்ணணும் பண்ண வேண்டாம்ங்கிற மாதிரி அதை சரி பண்ற அளவுக்கு அதை நோக்கி நம்ம கவனத்தை திருப்ப வேண்டாம். நம்ம கவனம் செயலதான் இருக்கணும். இப்ப உதாரணமா ஒரு இடத்துல நம்ம போறோம், ஒரு டென்ஷன் வருது, டென்ஷன் இல்லாம தான் நம்ம அந்த இடத்துல பிஹேவ் பண்ணி ஆகணும்ங்கிறது இருக்கு. நம்ம டென்ஷனை நிப்பாட்டி நம்ம சாந்தி பண்ணணும்னு தான் நினைக்க வேண்டியிருல. நம்ம கவனம் வந்து அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றது எப்படிங்கிறது மட்டும், எப்படி அவட்ட பேசினா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி இருந்தனாலே ஆட்டோமேட்டிக்காவே வந்து நம்ம இந்த டென்ஷன் கூட குறைஞ்சிடும். சரி சரி பண்ணிக்கணும். சரி நன்றி. ஓகே தேங்க் யூ. மியூட் பண்றவங்களை யாரும் நெக்ஸ்ட் ராம்ஜி ஃப்ரம் சென்னை அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்மியூட் பண்றேன். ராம்ஜி பேசலாம். ராம்ஜி பேசலாம். ஒன் மினிட். ஹலோ ஹலோ கேக்குதா ஐயா? ஐயா ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் ஒரே விதமான தாட்ஸ் வருதாங்க ஐயா, இல்லாட்டா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு வேற வேற விதமான தாட்ஸ் வருது. ஒரு சிலருக்கு நல்ல எண்ணங்கள் வருது, கெட்ட எண்ணங்கள் வருது. ஒரு சிலருக்கு நல்ல எண்ணங்கள் மட்டும் வரலாம், ஒரு சிலருக்கு நிறைய கெட்ட எண்ணங்கள் வரலாம். அதுக்கு முன் ஏதாவது காரணங்கள் இருக்கா ஐயா? இப்ப இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது, அது வந்து அவர் மனசுல பதிவுகள் சின்ன குழந்தை இருந்த பதிவுகள் காரணமா, அது என்னங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல அது ஒருத்தருடைய பிராட் அப் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்க எப்படி வளர்ந்தீங்க, எது மேல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு சொல்லி எல்லாமே கொஞ்சம் சிறிய சிறிய வளர்ந்த அம்சம் தான் அது. அதனால உங்களுடைய ஆர்வத்தை சம்பந்தப்பட்டு அந்த இது வந்துட்டு இருக்கு. ஆர்வம் மாற மாற அந்த எண்ணங்களுடைய அமைப்புகள் தாட்டுடைய அமைப்புகள் எல்லாமே கூட மாறி போயிடும். அதனால நீங்க ரெண்டாவது நீங்க அதை பத்தி ஒரி பண்ணணும். மொத்தத்துல தாட்டை நீங்க விட்டுருங்க, செயல்களை நீங்க ஒழுங்குபடுத்துங்க.
எதெல்லாம் நீங்க நல்ல இட செயலெல்லாம் செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுல நீங்க செயல்படுங்க. நீங்க மனசை ஃப்ரீயா விட்டுருங்க, குற்றம் கண்டுபிடிக்காதுங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. மற்றதுலாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஆப்டிடியூடுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, என்ன இதுல ஈடுபாடு காட்டணும், இதுல இது பண்ணணும் போது அதுல ஒரு தர்ம நியாயங்கள், ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு உயர்ந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபாடு கட்டுற மாதிரி வச்சுட்டீங்கன்னு சொன்னாலே உங்க இதே வந்து அதுவே ஷேப் ஆயிடும். அப்போ ஒரு நல்ல வகையில ஒரு நல்ல நல்ல செயல்பாடுகள்லாம் நல்லதா இருக்கணுங்கிற மாதிரி உங்க செயல்பாடுகளை நல்ல ஒரு நல்ல முறையில அமைக்கிறது அதுதான் நம்ம கையில இருக்கு. அதை நீங்க நான் வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது சார்ந்த சிந்தனை தான் உங்களுக்கு வரும், அது சார்ந்த சிந்தனை, அது சார்ந்த தாட்டு தான் வரும். அதனால நம்ம செய்ய வேண்டியது செயல்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்து. ஓகே, செயல்களை ஒழுங்குபடுத்தணுங்கிற ஒரு தாட்டை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஃபில்டர் வச்சுக்கிட்டு இந்த தாட்ஸ் திங்கிங்க்கு ஒரு ஃபில்டர் வச்சுக்கலாம் இல்லையா? செயல்களை ஒழுங்குபடுத்தணுங்கிறதுல நல்ல செயல்களா செய்யணும், நமக்கு நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், யாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கணும்ங்கிற மாதிரி நம்ம செயல்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்காக ரொம்ப போராட வேண்டாம், ஒரு 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 மனசுல ஒரு முடிவு வச்சுக்கிடுங்க, அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கு அதுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும் இல்லையா? இப்போ நம்ம செயல்கள் வந்து நல்லபடியா இருக்கணும், நமக்கு வர்ற தாட்ஸ்ல வந்து செயல்பட அது கொஞ்சம் விழிப்புணர்வு தேவையா அதுக்கு? இப்போ அந்த ஏன்னா நம்ம ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல முழிச்சிட்டு இருக்கிற டைம்ல இந்த தாட் வந்து அதுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை தானே? இல்ல விழிப்புணர்வு, நீங்க விழிப்புணர்வுன்னு சொல்லி நீங்க பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா எந்த தாட் வந்தாலுமே உங்களுக்கு நீங்க ரெகனைஸ் பண்ணும் பொழுது விழிச்சிடுறீங்களா? அதனால ரெகனைஸ் பண்ணும் பொழுது நீங்க தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லன்னா நீங்க இது பண்ணிக்கிடலாம். நீங்களா திங்க் பண்ணும்போது எப்பவுமே நீங்க திங்க் பண்ணிட்டே இருக்கணும், விழிப்போகாம திங்க் பண்ணணும்னு சொன்னா அதே ஒரு டார்ச்சர் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லியா கொஞ்சம் ஒரு நேச்சுரலா இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க. ரொம்ப கூட உங்களை டார்ச்சர் பண்ணாங்க. நன்றியா? நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு க்வெஸ்சன், பழைய க்வெஸ்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கேட்டிருக்காங்க ஐயா, ஒரு ஏற்கனவே ரெடிமேட் க்வெஸ்சன் எல்லாம் நம்ம பிறகு கூட பார்க்கலாம். ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறாங்க, அது பண்ணிடுவோம். ஓகே, அவரை நம்ம ரெகனேஷன் டைம் 8 மணிக்கு முடிக்கணும். ஆமா, இவரு ஹேண்ட் ரைஸ் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. வெங்கடேஷன் வெங்கடேஷன் பேசுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ நம்ம வந்து உடல் சக்தி மனசக்தின்னு ரெண்டு இருக்குங்கய்யா நம்ம கிட்ட. என்னன்னாக்க இப்போ நம்ம ஐயா கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கோம், எல்லாருமே இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல என்னன்னாக்க நம்ம உடல் சக்தியை பயன்படுத்தி தான், நம்ம உடல் சக்தியை மட்டும்தான் பயன்படுத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோமா, இல்ல மனசக்தியும் பயன்படுத்துறோமா? இது ஒரு கேள்விங்கய்யா. அடுத்தது என்னன்னாக்க மனசக்தி தனி உடல் சக்தி தனிங்களா? ஏன்னா இப்ப மன ரெண்டு தனியா இருக்குங்களா, இல்ல ரெண்டும் ஒன்று இணைஞ்சது தானங்களாயா? ஏன்னா இப்போ திங்கிங் நடக்கும்போது இப்ப நம்ம வந்து தாட் வந்து நம்ம பாடியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐயா வந்து ஒரு புத்தகத்தில் எழுதிருக்கீங்க, ஒரு செகண்டுக்கு வந்து 60 தாட் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் வரக்கூடிய அத்தனை தாட்ஸ்களையும் நம்ம வந்து வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்போது தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மைண்டுக்கு தனியாக எனர்ஜி ஏதாவது இருக்குங்களையா? அந்த மைண்டுக்கு தனியாக எனர்ஜி, ஃபிசிக்கலுக்கு தனியாக எனர்ஜி, தனியாக எனர்ஜி இருக்குல்ல, மைண்ட் எனர்ஜின்னு தனியாக இருக்குங்களா? இந்த ரெண்டு கேள்விங்கய்யா. அந்த அளவுக்கு நம்ம போட்டு அவ்வளோ நுட்பமாக போகணும்னு அவசியம் இல்லை. சரி, ஏதோ எனர்ஜி செயல்படுது, மனசு மூலமாக எனர்ஜி செயல்படுது, உடல் மூலமாக செயல்படுது, எமோஷன் மூலமாக செயல்படுது. இது இந்த அளவுக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது ரெண்டுக்கும் ஆதாரமாக எங்கே இருந்து இருக்குங்கிற மாதிரிலாம் வேணுங்கிறது இல்லை. அது ரொம்ப அது அப்படியும் ஒரு சயின்ஸில் கொண்டு போகலாம், பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு எனக்கு நான் ஒன்றும் யோசித்து பார்க்கல. அது நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுச்சோ உபயோகிச்சுக்கிடுங்க. சரிங்க, ஏன்னா அது
ஏன்னா பிசிக்கலை பார்ட்னர் பார்த்தாலும் ஓகே, ஏன்னா நம்ம பசி எடுத்து சாப்பிடும் போது தான் நம்ம அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளால உறுதியாக பண்ண முடியும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு பிசிக்கல் எனர்ஜி தேவைப்படுது. பட் ஆனால் நம்மளும் சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து எஃபெக்ட் ஆகும்போது, சைக்காலஜிக்கலாக திங்கிங் ரொம்ப திங்க் பண்ணும்போது நம்மளோட பிசிக்கல் ஆஸ்பெக்டும் எனர்ஜி வீக் ஆகி ஒரு எண்டுக்கு என்ன ஆயிரும். இப்போ நிறைய பேருக்கு நிறைய நடந்திருக்கு, இப்போ எனக்கும் நிறைய தான் நடந்திருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப எப்பயோ நடந்த விஷயம், 10 வருஷத்துக்கு நடந்ததை நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு எண்டு ஸ்டேஜில் ஒரு திங்க் பண்ணி டயர்டாயிடும். ஸோ நம்ம வந்து அன்கன்சியஸாக தூக்கமே வந்துடுது, நம்ம தூங்கி போயிடும், நானாவே தூங்கிடுறோம், டயர்டாகி தூங்கிடுறோம். அப்புறம் திடீர்னு விழிக்கும் போது ஒரு பிசிக்கல் ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. ஸோ இந்த அந்த அந்த கோரிலேஷன் என்னங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இல்ல அது நம்ம போட்டு இப்போ இதுல நம்ம ஃப்ரீடத்தை தான் பார்க்கணும், அதை ரிலீஸ் பண்றதுக்கு என்ன உண்டதான் பார்க்க முடியும். இப்ப சொல்ல போனாங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த நீங்க சிந்திக்கிறீங்கன்னு சொன்னா அங்க எனர்ஜி லாஸ் ஆகுதா எனர்ஜி கெயின் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா கெயின் ஆகுறதுனாலதான் தெரியும். சொல்ல போனாங்கன்னா திங்க் பண்றதுனால எனர்ஜி எல்லாம் போகத்தானே செய்யணும், ஆனா நீங்க மகிழ்ச்சியான விஷயத்த திங்க் பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜியா இருக்கிற மாதிரிலாம் தருது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதுல பல விதமான அம்சங்கள் அதுல இருக்கு. அதனால இதுல நம்ம அதுல நமக்கு திங்கிங் எல்லாம் லாஸ் பண்ணுதா கெயின் பண்ணுதா இன்னைக்கு பார்க்க போனாங்கன்னா இதுல ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்கிறாங்க. நெகட்டிவா இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு லாஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. இது நம்ம பாசிட்டிவா இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி தருது. அப்படியெல்லாம் கூட இருக்கு. பட் இருந்தாலும் அதனுடைய ஆப்ரேஷன் வந்து நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணாதான் அது நம்ம அதுக்குள்ள ஃபிலாசபி அதுல உள்ள பிரின்சிபிள் என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நம்ம இப்போ நாம என்னன்னு சொன்னா லிபரேட் பண்றதுக்கு என்னங்கிறத பத்தி தான் நம்ம மெயினா பேசுறோம். அது லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம திங்க் பண்றதுனால அங்க வந்து எதுல எனர்ஜி வருது எதுல எனர்ஜி இருக்குங்கிற மாதிரிலாம் இல்லாட்டி லிபரேஷன்ங்கிறத கொண்டு போயிருவோம். எந்த எனர்ஜியா இருந்தாலும் வரட்டும் போட்டோங்கிற மாதிரி விட்டுருவோம். அப்படி இருக்கும்போது இது ஒரு இது வேற ஒரு அணுகுமுறை. இது லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ளது. நமக்கு சக்தி கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறத விட லிபரேஷன் கிடைக்குதுங்கிற மாதிரி. புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயாவோட. ஆக்சுவலா ஐயா சொல்லியிருந்தா அந்த புரிதல், அந்த புரிதல் அடையும் போது நம்மளுடைய அந்த திங்கிங் போகக்கூடிய அந்த எனர்ஜி நம்ம விரயமாகாம இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப தெல்ல தெளிவா இருக்குது ஐயா. ஏன்னா அந்த தாட்டை நம்ம திங்கிங் எடுக்கும் போது தான் நல்ல தெல்ல தெளிவா வந்து நம்ம புரியுது. நம்ம வந்து நம்ம நம்ம கான்சியஸே இருக்க மாட்டோம், கான்சியஸே இல்லாம ஏதோ ஒரு ட்ரீம் ஏதோ ஒரு திங்கிங் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம அதோட சேர்ந்து போயிடுறோம். ஸோ அந்த தேர்ந்து போகும்போது ஒரு ஸ்டேஜில் போய் திரும்பி பார்க்குறவோ நம்ம வந்து தேவையில்லாம ஏதோ ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம திங்க் பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த மூமெண்ட்ல திரும்பி வந்துடுறோம். ஸோ அந்த அந்த மூமெண்ட் என்னங்க, அந்த மூமெண்ட்ல நம்ம திரும்பி வந்துடுறோம், அந்த திங்கிங்கை விட்டுறோம். ஸோ அந்த மூமெண்ட் எப்படிங்க நடக்குது நம்ம ஆக்சுவலா? இல்லாத நீங்க ரெகனைஸ் பண்ணிக்கிட்டதுதான். நீங்க தேவையில்லாம இடத்துக்கு போறோம்னுட்டு இல்ல தேவையில்லாத தாட் வருதுங்கிற மாதிரி இருந்தாலும் கூட எப்ப ரெகனைஸ் பண்றீங்களோ உடனே நீங்க தேவையில்லாம பண்றோங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆயிருது. உடனே படிப்படி நீங்க ரிட்டர்ன் ஆயிருப்பீங்க. உங்களை அறியாம சில நேரங்களில் நிகழ்ந்துடும், அன்கான்சியஸா நிகழ்ச்சி நடக்கும். நீங்க கான்சியஸுக்கு வரும் பொழுது மறுபடியும் நீங்க திருப்பி வந்துடுறீங்க. அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு போய் திரும்பி வர முடியாது. புரியுதுங்க, அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஏன் புரியுதுங்க, தெளிவு கிடைஞ்சிருக்கு. நல்லது ஐயா, ரொம்ப நல்லது. நன்றி, நன்றி. தேங்க்யூ வெங்கடேஷன் ஐயா. நான் வந்து இப்போ 8:00 ஆயிடுச்சு. இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாப் ரெக்கார்டிங்.